கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கல்லுக்கு உண்டு. வியாபாரத்தை விருத்தி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. இரவு அந்த ரா ஸ்டோனோ இல்லை அந்த ஒரு மாலையோ இருக்குது அப்படின்னா கூட அதை நைட்டு தண்ணியில் போட்டுட்டு அதை மூடி வச்சிடணும். மறுநாள் அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிக்கும்போது ஸ்டோனை வாங்கி, அதாவது எப்படின்னா அது எங்கே வேணாலும் தரமான ஸ்டோன் கிடைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ருத்ர சாய் டிவி. இது ஆன்மீகத்தின் வாசல். ஜெய் ஸ்ரீராம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமன. குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை, குரு பார்க்கில் கோடி நன்மை. குருவருளோட திருவருளும் என்னென்னைக்கும் உங்களுக்கு இருக்கணுங்கிறத எல்லாம் வல்ல என் சாய்நாதரை வேண்டிக்கிறேன். அதாவது எளிமையான முறையில் வாழ்க்கையை வளப்படுத்துவது எப்படி? நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்த பல முறைகள் இருந்தாலும் அதை தெரியாததுனால எதையும் பெருசாக நம்ம பயன்படுத்தாமல் நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். இப்போ சித்தர்கள் முறையிலன்னு சொல்லி பார்க்கும்போது, மணி மந்திர ஔஷிதம். மணிங்கிறது நவரத்தினம், மந்திரம்ங்கிறது நம்ம உச்சாரணம் பண்ணக்கூடிய விஷயம், ஔஷதம்ங்கிறது மூலிகை சார்ந்தது. இந்த மூலிகை சார்ல இருந்தும், இந்த மந்திரங்களில் இருந்தும், இந்த மணிகளில் இருந்தும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பல அரிய பொக்கிஷங்களை நம்ம இழந்துட்டோம். இனிமேல் அது மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் மாற்றணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கற்களை சார்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கைகள் நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அரசர்கள்லாம் பார்த்திங்கன்னா முத்து மாலைகளும் நவரத்தினங்களும், அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகுடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைரம் வைடூரியம் இதை மாதிரி தரித்து தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதனுடைய தன்மைகள் அளவிட முடியாத தன்மைகள் அதுக்கு அப்படின்னும் போது, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு உதாரணத்துக்கு ஆக்கேட்டு, அதாவது உபரத்தினம்னு பேர், இதுக்கு பேர் வந்து உபரத்தினம். இந்த உபரத்தினத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையை எந்த விதத்தில் வளப்படுத்தலாம், இது என்னெல்லாம் பண்ணும், இதை கொண்டு நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கற்களின் தன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அதை முழுமையாக தெரிந்து கொண்டு செய்யும்போது தான் அதுக்கு அலர்பரிய பலனும், அதன் மீது நம்பிக்கையும், அதற்கே வந்து ஒரு பலத்தை கூட்டக்கூடிய தன்மையும் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு உதாரணமாக தரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காலத்தில் மண் தரை இருந்தது, அப்புறம் சிமெண்ட் தரை இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்பிள் கிரைனைட், இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா பூமியில் இருந்து தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வழிபாட்டு முறைகளில், இப்போ வடநாடுகளில் எடுத்துக்கிட்டோம்னா மார்பிள் சிலைகள் தான் அதிகம். இப்போ நம்ம இதுவில் சொல்லி பார்க்கும்போது, தமிழ்நாட்டில்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமாக கற்சிலைகள் தான் நம்ம வழிபாட்டில் ஆதிகாலத்தில் இருந்தே இருக்குது. இப்போ உதாரணமாக கற்சிலை அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது கல்லை வெட்டி எடுக்கிறாங்க, அந்த கல்லுக்கு ஏற்ற தன்மைக்கேற்ப மாதிரி தான் சிலைகளை வடிவடிக்க முடியும். எல்லா கல்லும் வந்து சிலையாயிடாது, ஒவ்வொரு கல்லுக்கு ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. அப்போ அந்த கல் சிலையாக மாறுது. மாறின கல்லை என்ன பண்ணுறோம், அந்த சிலையை ஜலவாசம், தானிய வாசம், சொர்ண வாசம், மூணு வாசத்தில் வச்சு ஆத்ம பிரதஷ்ட, பிராண பிரதஷ்ட, யந்திர பிரயோகம் கொடுத்து அதுக்கு உயிர் ஊட்டுறோம். அதை தான் நம்ம வழிபாடுகள் பண்ணுறோம். சரி, ஒரு கருங்கல்லை வெட்டி எடுத்து அந்த கருங்கலுக்கு உருவம் கொடுத்து அந்த கருவங்களில் வந்து இத்தனை முறைகள் பண்ணி அதுக்கப்புறம் யந்திர பிரயோகம் பண்ணி தீர்த்தங்கள் பண்ணி அதுக்கு வழிபாடுகளில் கொண்டு வந்திருக்கிறோம், அந்த கற்கள் பேசுது அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க? ஜலவாசம், தானிய வாசம், சொர்ண வாசம், அதுக்கப்புறம் பிரதஷ்ட முறைகளில் ஆத்ம பிரதஷ்ட, பிராண பிரதஷ்ட, ரெண்டு பிரதஷ்ட, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான இயந்திர பிரயோகம். அப்போது அந்த தெய்வத்தை பாவித்து அந்த உயிர் ஊட்டக்கூடிய அந்த கல் மூலயமா நம்ம வாழ்க்கையை எதை கேட்குறோமோ அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை நம்ம கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த கற்களின் மூலயமா என்ன அப்படின்னும் போது, என்ன இந்த பொருட்களை வைத்து, இந்த கற்களை வைத்து நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தலாம்? அக்கேட். இந்த அக்கேட் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கல்லாக நம்ம எடுத்துக்க முடியாது. இதனுடைய தன்மைகள் அளப்பரியது.
இந்த அகேட்டை வைத்து நீங்கள் மந்திர உச்சாடனங்கள் செய்கிறோன்னா அந்த மந்திரங்களுக்கு உயிர் ஊட்டப்படுதுன்னு அர்த்தம். உடனே அது சித்தியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அந்த அகேட் மாலையை எடுத்து நம்ம பண்ணும்போது சரி, அக்கேட்டு ரா ஸ்டோன் சொல்லக்கூடிய அந்த ரா ஸ்டோன், அந்த ரா ஸ்டோனை எடுத்து இப்போ நார்மலாக எல்லாருமே சொல்லுவாங்க எந்த ஒரு பொருளையும் சுற்றி முறையணும். இப்போ நாங்கள் எங்கள் இடத்துல என்ன பண்ணுவோன்னா அதுக்கு தைல முறைன்னு சொல்லுவோம். தைலத்தால் ஏன்னா எங்கள் ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா சிலைகளை வந்து நாங்கள் இது ஜலவாசத்துலேயோ தானிய வாசத்துலேயோ சொர்ண வாசத்துலேயோ நாங்கள் வைக்கிறது கிடையாது. சித்தர்கள் முறையில் தைலத்தில் அதை வந்து வாசம் வைக்கிறோம். தைலத்தில் தைலங்கள் காய்ச்சி ஒரு 138 மூலிகை 9 சஞ்சீவினி சேர்த்து இந்த தைலங்களை காய்ச்சி அந்த சிலைகளை அதுக்குள்ளே 48 நாள் வைத்து இருந்ததா இந்த இடத்துல நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுறது. அதே மாதிரி தான் இந்த கற்களையும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த முறைகளால் தான் அது மாலையாகட்டும் பிராஸ்லெட்டாக இருக்கட்டும் ரா ஸ்டோனாக இருக்கட்டும் நாங்கள் சுத்தி முறைன்றது இல்லாமல் வாச முறைன்ற முறையில் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் இந்த அக்கேட் ஸ்டோனை வாங்கி அதாவது எப்படின்னா அது எங்கே வேணாலும் தரமான ஸ்டோன் கிடைக்கும், அந்த மாதிரி ஸ்டோனை வாங்கி அதுக்கு தேவையான முறையில் அதுக்கு ஒரு பாலில் பூஜையோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோமியத்தில் பாலில் இதை மாதிரி எதை வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சாடனம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த மாலைக்கு உச்சாடனம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதை நீங்கள் கழுத்தில் அணியும் போது ஒரு பாதுகாப்பு அரணா உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை. ரெண்டாவது மந்திரம் சித்தியாகும். எந்த இடத்துல வைத்து மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரம் சித்தியாகும். சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? இப்போது இரவு அந்த ரா ஸ்டோனோ இல்லை அந்த ஒரு மாலையோ இருக்குது அப்படின்னா கூட அதை நைட்டு தண்ணியில் போட்டுட்டு அதை மூடி வச்சிடணும். மறுநாள் அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு ஆகப்பட்டது சுத்தமாகி மன அமைதியை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ரெண்டாவது இதனுடைய இன்னொரு விஷயம் என்னென்னா வியாபாரத்தை விருத்தி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. எந்த விதத்தில்? வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் விளக்கு பொருத்தும் போது இந்த ரா ஸ்டோனை அந்த விளக்குக்குள்ளே போட்டு நீங்கள் தீபத்தை பொருத்துறீங்கன்னும் போது இதனுடைய வைப்ரேஷன் ஆகப்பட்டது அந்த வியாபார ஸ்தலம் முழுக்க பரவி பிஸ்னஸை 100% சக்ஸஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஸ்டோனுக்கு உண்டு. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கல்லுக்கு உண்டு. கையில் எடுத்து இடது கையில் வைத்து வலது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதுதான் ரா ஸ்டோன். இந்த ரா ஸ்டோனை இடது கையில் வைத்து வலது கையை மேலே வைக்கணும். சங்கல்ப முறைன்னு சொல்லுவோம். அந்த சங்கல்ப முறையில் கேட்டது கிடைக்க நினைத்தது கிடைக்க சகலமும் சாதகம்னு சொல்லுவோம். நினச்சோம்னா அது கிடைக்கணும். அதை இந்த கல்லுக்கிட்ட எது வேணுமோ அதை கேட்டுக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு இது பிராஸ்லெட். இந்த பிராஸ்லெட்டை கையில் அணியும் போது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இந்த கை மூலமா செய்யக்கூடியது சாதகமாயிடும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது எல்லா வித வண்ணங்கள்லையும் இந்த ஸ்டோன் வந்து மாலையாக கிடைக்குது நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லா வித வண்ணங்கள்லையும் ஒவ்வொரு வண்ணங்களுக்கு ஒவ்வொரு தன்மை. ஒரு உதாரணத்துக்கு இந்த அக்கேட்டு கருப்பை ஒருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா செய்வினை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இந்த ஒவ்வொரு இதுவுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. இதை வாங்கி நான் சொல்கிற மாதிரி அந்த முறைகளில் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வளமாகவும் நலமாகவும் மாற்றணும். அதே நேரம் நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன முறைகளை பயன்படுத்துகிற நீங்கள் அடுத்த பார்க்கும்போது சந்தோஷமான நிலையில் இருக்கிறத நான் காணணும். ஜெய் ஷாயா. நான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம் எண் 25 பவானி நகர் பேரமனூர் சாமியார் கேட் மறைமலை நகர் செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.